ஜெயிச்சிட்டேன். சூதாட்டத்துல அந்த சகுனியே வந்தாலும் இந்த செட்டி கிட்ட ஜெயிக்கவே முடியாது. யோ செட்டி, 10,000க்கு 10,000 கட்ட போடு. பணத்தை வை, விளையாடுவோம். யோ செட்டி, காய்ச்சல் சாராயெல்லாம் காசா தெரியலையே உனக்கு. போடு போடு. வெறுங்கைய இருக்கிறவங்கிட்ட வெத்து சிட்டாட நான் ஒண்ணும் விவரம் கெட்டு போகல. நீ விவரமா இருக்கலாம், என்ன ஜெயிச்சவனை திரும்ப ஜெயிக்காம நான் இங்க இருந்து அனுப்பினதே இல்லை. குளிக்கு போடு. இதா பாரு நாகராசு, இது நீ சாராயம் காய்ச்சல் இடமா இருக்கலாம், உன்னை பார்த்து இந்த ஊரே பயப்படலாம். நான் பணம் காட்டு நரி, உன் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நான் ஊருக்கு போகணும், வர்றேன். அவன் சிங்கம் புலின்னு சொல்லியிருந்தானா, நானே போயிருப்பேன். நரி நிட்டு போறான், முழுசா போறான்டா. முண்ட பாக்கிருங்க. டேய் செட்டி, எங்க வந்து சேரணுமா? அவங்க சேர்ந்துட்டான், போதச்சிருவோம். அட வெட்டியானே வந்துச்சா? போதச்சிரு. அப்ப இந்த பணத்தை நீ புதைக்க மாட்டியா? இந்த வெட்டியா செத்த உடம்பு தான் புதைப்பான், சாகடிச்ச உடம்பு புதைக்க மாட்டான். தூக்கிட்டு நீ போக வேண்டிய இடம் எது தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன். நட. எப்ப பார்த்தாலும் சண்டைதான். நீ தப்ப தட்டி கேட்க வேண்டியது, ஏன் தலை உருள வேண்டியது. ஏயா, யார் யார கொலை பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேயா. ஏண்டா முக்கா, நீ கூட தானே இருந்த, உன் அறிவு எங்க போச்சு? எனக்கு இல்லாத பத்தி எல்லாம் பேசாதமா. அவனுங்க பணத்தை கட்டு கட்டா தூக்கி போட்டானுங்க, எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம வேணும் சொல்லிருச்சு. சும்மா 2 கட்ட மட்டும் அதுல இருந்து எடுத்திருந்தா பக்கத்து கிராமத்துல 10 ஏக்கர் நிலத்துல புதுசா நம்ம பேர்லயே ஒரு சுடுகாடு கட்டியிருப்பேன். ஓஹோன்னு வருமானம் வந்திருக்கும். அந்த கிராமத்துல கிழடு கட்டிகளா நிறைய இருக்காங்க, அடிக்கடி சாவு வேற விழுதான். எல்லாம் இந்த வேலை தான், இது ஒண்ணும் இல்ல. அண்ணே, அம்மா பேச்ச கேட்காதீங்கண்ணே, நீங்க நல்லா சண்டை போடுங்க. அம்மா, அண்ணன் தப்ப தட்டி கேக்குறதுனாலதான் இந்த ஊரே அண்ணனை பார்த்து பயப்படுது. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க.
அம்மா சிந்தாமணி, நானும் சண்டை போடும் போது ஓரமா நின்னு ஒத்தாசை பண்ணிருக்கேன், எனக்கும் திங்கிறது குடு. குடுமா குடு, அங்க கொடுத்தாச்சா சுத்தம். ஐயோ, வானப்படையில வந்துட்டே. பூங்குடி இங்க வா. நூத்துக்கு பத்து நல்லா படி நல்லா படி. எத்தனை தடவை சொன்னாலும் மரமடியில் ஏற மாட்டேங்கிறல்ல. நீ பிரசிடென்ட் பொண்ணா இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்துட்டா நீயும் ஒரு மாணவி தான், யாபகம் வச்சுக்க. போ சிந்தாமணி. நூத்துக்கு தொண்ணூறு பாத்தியா, உங்க ஊரு பொண்ணுதான், உன்ன மாதிரி ஆம்பளை கணக்கா ஆடிட்டு திரியலாம். படிக்கிறதா இருந்தா இவன் மாதிரி படி, அப்படி இல்லனா உங்க வீட்டு தோட்டத்துல போய் இருக்கிற எறும் மாட்டே ஒழுங்கா மேய்.
வருமானம் வருது. வடக்கால விட்டு பெருசு மண்டையை போட்டுருச்சு. ஒருத்த மண்டையை போட்டோம், உனக்கு என்ன சந்தோஷம்? வரட்டும். வரமாட்டானா வரமாட்டானான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன், இன்னைக்கு தான் பொணமா வர்றான். லொட 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 லொடனு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நுள்ளு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட ரெண்டு வரக்கிய வை, நல்லா வேகட்டும். ஐயா. என்னய்யா இது? பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதை காணும் இதை காணும்னு ஆக வேண்டியது பாரியா? அம்மா. யோ, அம்மா இல்ல, ஐயாயா. ஐயாவா? ஐயா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா, உங்க தெருப்பக்க வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்ப வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே ஐயா. ஐயா, யோ, மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுகிற ஐயா. ஐயா, ஐயா. போனோம், சிரிக்காதே. விடமாட்டான். பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா பணத்துக்கு கைய பிடிச்சி பொலம்பு பொலம்பு அழுதுகிட்டு இருக்க? பெருசு என் கைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடியா? முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன், முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்குயா. நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க என்ன வேணும்? அதை வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம் இது? என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி? நான் மோதிரம் நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தள மோதிரம். பாத்துட்டியா? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளதானா? இந்த மூக்கா, உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தள மோதிரம் இல்ல தங்க மோதிரம். இன்னும் ஏமாத்திட்டியா? டேய், நில்லு நில்லு, மூட்டை பிடிச்சு பாரு, நட்டிச்சிருவேன். எப்பேற்பட்ட பாட்டா இருந்தாலும் அப்படியே பாடுவன்ல கேளு. அந்த அரபி கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அம்மா 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 என்றால் அன்பு. சுமர்ரா, இன்னமா நீ கேட்ட போடுவ. இந்து, நீ கேட்ட சாம அத்திரியில இருக்கு, எடுத்துக்கோ. ஏமா, இந்த வடக்கால விட்டு பெருசுடைய தங்க மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது, தங்கச்சிக்கு பட்டு புடவையா வாங்கி குமிச்சிருப்பேன். கோட்டு சதி பண்ணிட்டான்பா. போதும் போதும், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, பேசாம இருக்க. அவளை யாரோ பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்ணிட்டாங்களா, அதனால நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல அது என்னன்னு கேளு. சிந்து, யாரு உன்ன கிண்டல் பண்ணது? ஏய், யாரு உன்ன கலாட்டா பண்ணது? பூங்குடி. என்ன நீ பாக்குற? நீ வேணா படிப்புல வசதியா இருக்கலாம், நான் பொறப்புல வசதி. நீ என்னடா கசக்கரணம் போட்டு படிச்சாலும் இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போய் படிக்க முடியாது. நான் நினைச்சா படிக்காமலே கலெக்டர் ஆக முடியும். சுடுகாட்டுல பொணம் எரிஞ்சாதான் புள்ள உங்க வீட்டுல அடுப்பு எரியும். சுடுகாட்டுல பொணம் எரிஞ்சாதான் புள்ள உங்க வீட்டுல அடுப்பு எரியும். -2AB. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? நான் கொஞ்சம் பேசலாங்களா?
என்ன விஷயம்? உக்கர்மா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, இத போர்டில் எழுதி வச்சு பார்த்தா மட்டும் போதாது, படிச்சு மனசுல பதிய வச்சுக்கணும். நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க யூனிஃபார்ம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதி மதம் பார்க்காம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதம் பார்க்காம ஒற்றுமையா பழகணுங்கிறதுக்கு தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் உனக்கு புரியுதா? ஹேய், பணத்தால எதை வேணா விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா படிப்ப அறிவ பண்ப விலை கொடுத்து வாங்க முடியாது. இனிமே என் தங்கச்சிக்கோ அவ படிப்புக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, நீ இந்த ஊர் பிரசிடண்டோட பொண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் ஒண்ணு விட்டு போறேன். ஜாக்கிரதை. பாடத்தை நடத்துங்க. வித்தியாசம் பார்க்காம உங்க ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதம் வாங்கி இந்த கலப்பு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம இவளை காப்பாத்தி மத்தவங்களுக்கு முன் உதாரணமா எங்க மனசு புரிஞ்சு மாங்கல்ய பிச்சை போட்ட உங்க தீர்ப்புக்கு எந்த கலங்கமும் இல்லாம கடைசி வரைக்கும் இவளை வச்சு காப்பாத்துவையா? எந்த உதவி வேணும்னாலும் எந்த நேரமானாலும் நீங்க வரலாம், என் வீட்டு வாசகம் திறந்தே இருக்கும். வர, எல்லாருக்கும் வர, வரப்பா. என்னமா இது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சந்தேகம்? என் பொண்ணு நீ? உங்க பொண்ணு மட்டும் தானா? இந்த ஊருக்கே மகாராணியாச்சே. கரெக்ட். என்ன வந்து ஒருத்தன் ஸ்கூல்ல மிரட்டறான், என்னங்க? என்ன விஷயம்? என்ன ஆத்துல நான் கங்கா ஸ்நானம் பண்ணும் போதோ உங்க மேலப்பட்ட தண்ணி என் மேலப்பட்ட தீட்டு இல்லையா, சாமி குத்தம் இல்லையா? அஞ்சு அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உங்க உடம்புல பட்டா அது தீட்டு. 50 அடி 500 மைல் தாண்டி ஏதோ உடம்புலயோ பட்டு உம்மா உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா? ஓடுற ஆத்து தண்ணிலையும் உடம்புலயும் தீட்ட பாக்காதீங்க. சாமி குத்தம் உங்க சம்பாஷணில தான் இருக்கு, சமுதிரத்துல கலக்கிற ஆத்து தண்ணில இல்ல. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. உன்னோட நாசிக பேச்ச நாலு எழுத்து படிக்க தெரியாது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். புரியுதே? சூடா வர இருக்கு, உப்பு கறிக்கு தண்ணி. ஓய் அங்க பாரும், கரும கரும. போங்க போங்க.
பணியனுடைய குளியல. என்ன பண்ண போற நீ? மெதுவரா. எனக்கு தெரியாதானே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தனியா சம்பளத்தை கொடுத்துரு. உன்னை வச்சிருக்கிறதே ஜாஸ்தி. ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடு. நீ குளித்தால் தீபாவளி, நான் அடிச்சா பொங்கல் அடிவே கம்முன்னு தே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன். இங்க பாரு, அவர் ஏதோ பில்லி சுனித்தை ஏவி விட்டு நம்மளை தாக்குறாரு. அம்மா ஒரு பக்கமே காலி. வளர அம்மா தே. இப்ப என்னாச்சு? இது நெசமாவே ஏவல் வளரம்ப்பா. மொத்த நெஞ்சே காலிப்பா. யார் மாத்திரம்? உன் நெஞ்சு பிறந்தது சாமியார் இல்ல? அங்க பாரு. அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் நெஞ்சில கல் எடுத்துறீங்க. உங்களை பாத்தியா, எதுவும் மிரட்டாம இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்துட்டாங்க பாரு. வாங்க 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 வாங்க. வணக்கம். பெருசு தூக்கத்தை பாரு. ஏன் சைக்கிள் நிறுத்திட்ட? ஏய், கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல விசேஷம் நடக்குது. அந்த வெட்டி என் வேணுவ இங்க எப்படி மாட்ட வைக்கிறேன்னு வேடிக்கை பாரு. ஹை பூங்கடி. டேய் சுபு, நான் சொல்றத கேப்பியா? என்ன? கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டையை பொடிச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாட்டம் போ. ஆ டேய் சுபு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை, 10 ரூபாயா? ராவ பிடிக்கடா. வேணே, கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டிய போட்டுச்சான். வேணு, வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிருகம் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது, வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம். நாம வம்பல மாட்ட மாட்டோம். அந்த வெட்டியாதான் வம்பல மாட்ட போறான். வேணே, கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. நான் என்ன பண்றேன், சங்கு செவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். நீ போய்கிட்டு சீக்கிரமா. நான் ஒரு முரண மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். கிடைச்சாலும் கிடைச்சது, பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க. என்ன இத சொல்லல? சங்க ஊதுங்க. என்ன சம்பளம் பேசல தம்பி? நல்லா ஊதுங்க. என்ன பெரிய பார்ட்டி, நிறைய கொடுப்பாங்க. உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல? எப்பவும் ஆயுதம் சுத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருன்னா கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டியது இல்ல. பரவாயில்லை, நம்ம நாட்டுல பஞ்சம் வராது. பாவீங்களா, என்ன இது, எழவு வீட்டுல இவ்வளவு வச்சலையா? தின்னே தீத்து போனுங்க போல இருக்கு. சாமியே, ஓ சாமி! என்ன சத்தம், சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓ சாமி! என்ன விளாடுறீங்களா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு நடக்கிறது கல்யாணம் வச்சது அர்த்தம். எல்லோ வீட்டுல வந்தீங்க, வாங்க. அவன் தானே முதல்ல வந்தான்.
இங்க வேலைக்கானா இங்க நடந்ததுக்கு இதுதான் காரணம். போயிடுச்சுங்களா, அடுத்த தடவை பாத்துக்கலாம் வாங்க. கந்து வட்டி கண்ணப்ப விஷயத்துல எங்களை ரொம்ப கேவலம் அடி வாங்கி கொடுத்துட்டா. தெருவில் இருக்கிற நாய் மேல கல்ல போட்டாலே அது திருப்பி கடிக்க வருது. அதே மாதிரி அந்த பூங்குடிய நானு கடிக்க போறியா? பழிக்கு பழி வாங்க போற. வாங்க வாங்க. அது அவளுங்க வண்டி தானே? ஆமா. என்ன என்ன வேணும்? இதான் அந்த பிசாசுடைய வண்டி. பிரேக் எடுத்துட்டியா? ஆமா. நானும் எடுத்துறேன். எடு. இன்னைக்கு நமக்குள்ள சைக்கிள் போட்டி, யார் ஜெயிக்க போறான்னு பாக்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச், கம் ஆன். பிரேக் எல்லாம் புடிங்கி விட்டமே, என்ன ஆகும்? பிரேக் பிடிக்காது. பொன்னையா,
தேவா, எனக்கு நாகதோஷம் கழியணும், நம்ம காதலும் நிறைவேறணும். நீயும் சாமி கிட்ட வேண்டிக்க. வர்றது வெட்டி என்னோட அம்மா தானே. இப்ப வேடிக்கை பாரு. எதுக்கால வர சைக்கிள் எப்படி மோதிரியே, உனக்கு அறிவு இருக்கா? என்னதா இது, நீயே வந்து மோதிட்டு என்ன திட்டுற? படிக்கிற புள்ளிக்கு இவ்வளவு ஆங்காரம் இருக்க கூடாது. உனக்கும் ரொம்ப திமிர்தான் போல இருக்கு. மரியாதையா கீழே கிடக்குற புத்தக நோட்டை எல்லாம் எடுத்துக்கொடு. புத்தகத்தை எடுக்க சொன்னா அரிசி பருப்பு எடுத்துட்டு இருக்கியா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு திமிர் இருக்கூடாது. யாருக்கு திமிர்? பத்துப்பட்டி கிராமமும் மரியாதை வச்சிருக்கிற பிரசிடென்ட் ஐயாக்கு இப்படி ஒரு பொண்ணு. நீ செஞ்ச காரியத்தை உங்க அப்பா பார்த்திருந்தாரு, வெட்டி போட்டிருப்பாரு. ஓடிப்போ. அம்மா கால் தவறி விழுந்துட்டாங்க, அரிசி பொறுப்புல கூட்டி போச்சு. நாங்க பாத்துக்கிறோம். எடுமா. என்னம்மா இது, வயசான காலத்துல பாத்து போறது இல்லையம்மா. இந்தாங்க நீங்க வரட்டா. முன்னாடியே அத போய் புது உறவுன்ற பொண்ணு சமைஞ்சிருக்கா, தாய் மாமா நான் சீர் செய்ய வந்திருக்கேன். மாமனுக்கு தான் தாய் மாமா மறந்து போச்சு, உரிமை கூட தெரியாம போச்சு. ஏக்கா சொல்லல இத பாரு,
தம்பி உறவு தாய் மாமா உரிமைன்னு சொல்லிட்டு இங்க நிக்காதே, மரியாதையா வெளியே போயிடு. இடையில வந்த மாமன் தான் எடுத்தறிஞ்சு பேசுதுன்னா கூட பிறந்த அக்கா நீ எப்படி பேசுனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. பிரசிடண்ட் ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, பொண்ணு சமஞ்சா தாய் மாமன் சீரு தலை சீருங்கிறது ஊர் வழக்கம் தானே, ஏதோ ஆசைப்படுறான் செஞ்சுட்டு போட்டோம் விடுங்க. அதா ஊருக்கு நாலு பெரிய மனுஷங்க வேணும்ன்றது, அவங்க மட்டும் இல்லன்னு போய் மாமா என்ன டீல விட்டுருப்பான். ஏய், நல்லா உரிச்சு விட்ட கோழி மாதிரி கும்முன் இருக்கடி. என்ன உன்னை கட்டிக்கு போறவன் தான் அவன் கணத்துல கை வைக்க முடியும். என்ன மாமன் கைப்பட்டது செலுத்திருச்சாக்கம். இன்னைக்கு நான் தாய் மாம, நாளைக்கு உன்ன தாயாக்க போற மாம. வர்ற தபார் அக்கா, தாய் மாமன் முறைக்கு சீர் செஞ்சுட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசம் போட வருவேன். அன்னைக்கு இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க சொல்லுவேன் மாமன். புரியுது பழையபடி குறும்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரிய கூடாது என்ன? என்னமா இதெல்லாம்? அன்னைக்கு உங்க மேல சைக்கிள் மோதி அரிசி பருப்பெல்லாம் கொட்டி மரியாதை இல்லாம நடந்துகிட்ட, அதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிந்தாமணி, உன்னை கிண்டல் பண்ணே, சாப்பாட்டை தட்டி விட்ட, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, முதல்ல நீங்க எந்திரிங்க. மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஏய், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போவீங்கடி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம், சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமா, உங்க புள்ளை எங்க? ஏய், என்னடா இது, இவன் போனதுக்கு மட்டும் விறகு கிடைக்கல, ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ, சொல்ல ஐயா. சொல்றேன். வேணும் சின்ன பொண்ணு மன்னிப்பு கேக்குற, மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா சொல்லா? மனசுக்கு பிடிச்சிருந்தால தானே மன்னிப்பு கேக்குற, மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? வேணுதான் என் பேரு சொல்ல மாட்டேங்குது,
நீ என் பேரு சொல்ல மாட்டியா? என்ன வேணும் பாக்குற? உன்ன மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூங்குடி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போய் உன் பேர் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. பூங்குடி உன் மேல உசிரியே வச்சிருக்கிறது வேணும். நான் வந்து நீயே உனக்கு என்ன தாய் என்ன மாட்டி விட்டு நீ மாட்டுக்கு நிக்கிற? எடுத்து சொல்லு. அவன் என்னடா சொல்றது? உனக்கு அறிவில்ல அந்த பொண்ணு தான் புரியாம பேசுச்சுன்னா நீ அது கூட சேர்ந்துகிட்ட? இந்த காதல் கத்திரிக்காங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது. ஆ
மேல இருக்கிற சதையில தான் என் பேரை எழுதியிருக்க.
ஆனா என் மனசுலயே உன் நினைப்ப விதைச்சிருக்கேன், அது தெரியுமா உனக்கு? மறந்துட்டு என்னங்க யோசிக்கிறீங்க? வழக்கமா நம்ம பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்போமோ அது செய்ய வேண்டியதானே. படிச்ச புள்ள புத்தி சொன்னா புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா சிறு புள்ள தடவை பேசிட்டு இருக்கான். முளைச்சு மூணு எல்லாம் விடல, காதல் கத்திரிக்கான்னு. பாருங்க, நான் யாருக்கு சிபாரிசு பண்ணி பேச மாட்டேன், ஆனா இது பொட்டப்புள்ள விவகாரம். ஐயா, இதுல சம்பந்தப்பட்டது ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் மட்டும் விசாரிச்சா எப்படி? பஞ்சாயத்துல பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இடையில நீ என்னப்பா? கோபப்படாதீங்க, வேணும் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க. நீ சொல்றத வச்சுதான் நாங்க எந்த முடிவு எடுக்க முடியும். தைரியமா சொல்லு, நீ அந்த செல்வம் பையன் கூட பழகினியா? நீ காதலிக்கிற உண்மையை பஞ்சாயத்துல சொன்னியோ, எங்க ரெண்டு பேரும் உயிரோட பார்க்க முடியாது. உன்னத்தான் காதலிக்கிறேன், உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மனசுல என்ன இருக்குன்னு வாய திறந்து சொல்லு. எனக்கும் செல்வனுக்கும் எந்த பழக்கமும் இல்லைங்க. வழக்கப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க. கொள்ளை வைக்க பிள்ளைக்கு முட்டை விடுவாங்க. இருக்கு போதே என் கையால உனக்கு மொட்டை விட வச்சுட்டியட. பாவி பயிர, பாவி பயிர. நினைக்கிறேன் நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்காத்து பொண்ண அவங்க கூட சேர்த்து எரிக்க விட மாட்டோம். எங்களுக்கு என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு, அதுபடிதான் செய்வோம். ஐயா ஒரு நிமிஷம், இவங்க ரெண்டு பேரோட சாவுக்கு யார் காரணம்? நீங்க, உங்க ஜாதி அந்தஸ்து. உயிரோட இருக்கும் போது ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியல. செத்த பிரமா இவங்க விருப்பப்படி வைங்க, கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடத்துங்க. ஏய், அப்ப அவங்கள மாடு நினைச்சியா? பொண வந்தா புலச்சமா எரிச்சமான்னு போகாம நாட்டாம பண்றதுக்கு நீ யாரு? அப்ப நாங்களும் எதுக்கு இருக்கோம்? நான் இங்க நாட்டாம பண்ண வரல. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாத இவங்க ரெண்டு பேருக்கும் நியாயம் கிடைக்கணும்னு பேசுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருந்தா கை கொடுங்க, ஒன்னா சேர்த்து புதைக்கலாம்.
இல்லன்னா வழிய விடுங்க. ஆக வேண்டிய காரியத்தை ஒருத்தனா இருந்து பாக்குறேன். நீ யாரு என் பொண்ணு பொணத்தை தொடருக்கு? இது எங்க மன பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை, தலையில யாருக்கும் உரிமை கிடையாது. இத பாருங்க, அவங்களுக்கு உரிமை பிரச்சனைனா அது எங்களுக்கும் உரிமை பிரச்சனை தான். நாங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். என் பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் பறி கொடுத்து விட்டு நானாதே அழைக்கிறேன் தம்பி. வயிறு பொத்திக்கிட்டு எரிந்து தம்பி. யோ வெட்டியா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் போய் பேசிக்கிட்டு தரவேலைங்க. இதுங்க அறிவு கட்ட தலைமை எழுதி போட்டு செத்து போயிட்டா நம்ம எப்படி அவர் செய்ய முடியும்? நிறுத்துங்க ஐயா, ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு. இது பொது பிரச்சனை இல்ல, ரெண்டு குடும்ப பிரச்சனை. அவங்க அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செஞ்சுக்கிட்டோம். ஆக வேண்டியதை பாருங்க. அதுக்குதான்
குருக்களையா, உயிரை பணைய வச்சு சாமி சிலைய காப்பாத்தின வேணுவுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கணக்கெல்லாம் பாத்துட்டு எல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கும். உள்ள எடுத்துட்டு போய் வைங்க. சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போயிடலாம். இந்த ஊர் ஐதீகம் தெரியுமோ? என்ன ஐதீகம்? கோவில்ல இருக்க விக்கிரகம் திருட்டு போயிருக்கு. அதுவே திருட்டு. இதை விட பெரிய திருட்டு இவன். சவம் இருக்கிறவன் சாமி சிலையை தூக்கின்னு வந்திருக்கான். அது தெய்வ குத்தம் இல்லையோ? இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணாம சாமி சிலையை உள்ள எடுத்துன்னு போக கூடாது. அது சரி, பரம்பரை பரம்பரையா மந்திரம் சொல்ற உங்களுக்கு தெரியாத ஐதீகமா, ஊருக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. நீ முதல்ல சாமி சிலையை விட்டு 100 அடி தள்ளி நில்லு. உன்னுடைய தீட்டுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். சாமி சிலை பீடத்துக்கு போகணும்னா ஃபைட் பண்ண மட்டும் போதாது, பரிகார மந்திரம் சொல்லவும் தெரியணும். என்ன பாக்குற? சாமிக்கு தடவின சந்தனத்தை சவத்துக்கு பூசலாம், ஆனா சவத்துக்கு தடவின சந்தனத்தை சாமிக்கு பூச முடியாது. தெரிஞ்சுக்கோ. மன்னிக்கணும், இப்போ நீங்க சொன்ன மந்திரம் சரியா? பார்த்தல விதண்டாவதத்தை தினமும் மந்திரவாதம் எங்கிட்ட வந்து என்ன வியாக்கியானம் பேசுறான்னு என்ன எல்லாரும் பார்த்துட்டு பேசாம இருக்க? டேய், களவு போன சாமி சிலையை காப்பாத்தினேன்னு கம்பம் நின்னா மந்திரவாதம் குருக்கள்கிட்ட மல்லுக்கு நிக்கிறியா? நான் குருக்கள் கிட்ட மல்லுக்கு நிக்கல, அவர் சொன்ன மந்திரம் சரியில்லைன்னு சொல்றேன். தப்பா, நான் மந்திரவாதம் தப்பா? மந்திரத்தை பத்தி நோக்கம் என்னடா தெரியும்? மந்திரத்தை பத்தி என்ன தெரியும் கேட்ட உடனே இடத்த காய் பண்ணிட்டா பார்த்தல? நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, குருக்குள் சொன்ன பரிகார மந்திரம் சரியா சொல்லுங்க, சரியா தப்பா? தப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு பிரம்ம மந்திரத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த
மனிதன் செய்த தொல்லை எந்த கடவுளும் ஜாதி சொல்லவில்லை. எந்த ஊரில் மனித நேயம் உண்டோ அந்த ஊரில் வேதம் தேவையில்லை, மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ண பாட வழிகள் தேடு மனிதா, இந்து மாட்டை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எழிதா. மந்திரம் கடந்து மனிதனை கேடு, மனிதனை மதித்தா இருந்திடும் நாடு. நான்கு வேதம் உங்கள் சொந்தமில்லை, நான்கு வர்ணம் மனிதன் செய்த தொல்லை எந்த கடவுளும் ஜாதி சொல்லவில்லை. எந்த ஊரில் மனித நேயம் உண்டோ அந்த ஊரில் வேதம் தேவையில்லை, மனித ஜாதியில் வேதம் தேவையில்லை. மண்ணில் யாரும் நல்ல வண்ணம் பாட வழிகள் தேடு மனிதா, இந்து மாட்டை மண்ணில் சிந்தி போனால் சேர்ப்பதென்ன எதிரா. மந்திரம் கடந்து மனிதனை தேடு, மனிதனை மதித்தால் இருந்திடும் நாடு. கோயில பாடினது எனக்கு பெருமையா இருக்கியா? எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உன் நன்மைக்கு தான். துப்பு. ஏய், கோயில்ல மந்திரம் எல்லாம் நல்லா பாடுனீ, எனக்கு சொல்லி தருவியா? உள்ள பாடதே ஒழுங்கு பிடிக்கிறது இல்ல. என்ன ஒண்ணுல சொல்லித்தர? இங்க வா, இன்னும் வா. இங்க இந்த மந்திரம் இருக்கே, ரொம்ப அபூர்வமானது. அது எல்லாத்தையும் தூக்கி விட நீக்குங்கடா. காசுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்லையோ, பெத்துக்க மட்டும் கஷ்டப்படுறது இல்ல. இதுல உன் கை நாட்ட வை, உன்னோட கணக்கு வழக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயா, வாங்கின கடன்ல தான் பாதிக்கு மேல அடைச்சிட்டேன், அப்புறம் எதுக்குயா பத்திர பேப்பர்ல கை நாட்டு? டேய், உனக்கு வெத்து பேப்பர் பத்திரம் பேப்பர் பாக்குற அளவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சா? ஒரு பாவி கட்ட புருஷ உயிரோட இருக்கும் போதே கருத்துல இருக்க தாலியா இருக்கிறீ நீ? எல்லாம் ஒரு மனுஷனையா? மனுஷன் இல்லதான், மானத்தை பாக்குறவளுக்கு எதுக்கு புள்ள மாங்கல்யம்? வாங்கின கடன் அடைக்க முடியலனா வந்து வப்பாட்டியாரு. டேய், இந்தாங்கடா வட்டி கணக்குல வரவீங்கடா.
பெரியவங்களாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உட்காருங்க. நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். வேணுகோபாலனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அபிப்பிராயப்படுறேன். நீங்க ஊர் பெரியவங்க, நீங்களும் கூட சம்பந்தம் பேச வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். உங்க பொண்ண வெட்டியான் தொழில் செய்யற வேணுகோபாலனுக்கா? ஆச்சரியமா இருக்கு. உங்க ஸ்தானத்துல இருக்கிற எந்த அப்பனும் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரிகளான நீங்க செய்யறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனானுதான் பார்க்கணும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பேதம் பார்க்க கூடாது. ஐயோ, வேதம் படிச்ச நீங்களே பேதம் பார்க்காம பேசும்போது அந்த சந்தோஷத்துல தான். ஏமா, நான் வேணுகோபால் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், வாங்க போலாம். என்ன வீடு தேடி வந்திருக்கோம் பாக்குறீங்களா? எல்லாம் நல்ல விஷயம் பேசுறதுதான். சாமி, நம்ம வேணுகோபாலனுக்கு சாஸ்திரிகள் பொண்ணு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, அதான் சம்மதம் பேச வந்திருக்கோம். வீடு தேடி வந்தவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தாய். சாஸ்திரிகள் இங்க தொண்டைய நினைச்சா அவர் பொண்ணே இங்க வாக்கப்பட்ட மாதிரி. என்ன வேணே, நான் சொல்றது சரிதானே? ஐயா, பெரியவங்க எல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க, உங்க வார்த்தையை மீறேன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்னை நம்பி வேற ஒரு பொண்ணு இருக்கா? வேணு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னிய, யார் அந்த பொண்ணு சொல்லு? யார் அந்த மகராசி? பூங்கொடி.
சம்பந்தம் பேசலாம்னு தான். என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறேன். அவளை விசாரிச்சுட்டு உன்னை விசாரிக்கிறேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட வேணு. பிரசிடென்ட் என்ன கும்பனா? அவனுக்கு தான் சொத்து பத்திரிக்கணும், ஒரே அடியா குதிக்கிறானா? என் சொத்து எல்லாத்தையும் உனக்கு எழுதி தரேன். அவன் என்ன பண்றாங்கறத பாப்போம். அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள், அவளே இறங்கி உனக்கு பொன் கொடுக்க வரப்போ இவர் என்ன சாதாரண பிரசிடென்ட்? ஜாதி இல்ல அந்தஸ்து இல்லன்னு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவரு தனக்குன்னு வர்றப்போ ஜாதி அந்தஸ்து பாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊருக்கு தான் உபதேசங்கிறது சரியா போச்சு. ஊருக்கு நாயன் தனக்கு ஒரு நாயனா? விட்டுடுவோமா? வேணு வேணு வேணு, உங்களுடைய பொண்ணு பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து எவனோ ஒருத்த வர்றானா? பிரசிடென்ட் பொண்ணு பூங்குடியை எவனாவது பொண்ணு பார்க்க ஊருக்குள்ள போனீங்க, வெட்டி வாய்க்கால விட்டுருவேன். ஊரே ஒண்ணு சேர்ந்து உன் பொண்ண வேணுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கும். பிடிவாதான் உன் பொண்ணு விஷயத்துல வேண்டாம், பேசாம வெத்தல பாக்க. யார் வீட்டுல யாரா நிச்சயம் பண்றது? சுடுகாட்டுல பொணம் எரிக்கிறவங்க கிட்ட சம்மதம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு சாதி கேட்டு போயில்ல. இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இடத்த காலி பண்ணுங்க. வேணும், இவன் யார் தெரியுமா?
திருவிளையாடல் பண்ண மாதிரி இருக்கு. வேணுகோபாலா, நீ புறப்பால பிராமணா இருந்தாலும் அந்த பகவானா பார்த்து உனக்கு சத்திரிய குணத்தை கொடுத்திருக்கார். என்னது கிழக்கு ஜாக்கெட்லாம் போட்டு பிச்சைக்காரி மாதிரி? பீரோல அவளோட ஜாக்கெட்லாம் இருக்கு, ஏதாவது எடுத்து போட்டுக்கப்போ. நல்லா இருக்க கதை. கல்யாணத்துக்கு போன மாமி ஆத்துக்கு திரும்பினா ஆமே ரகலை ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு மாமிக்கு இல்லவே இல்ல. நல்ல மனசு இருக்கான இந்த காலத்துல யார் பாக்குறா? நகை நட்டு இருக்கான்ல பாக்குறா? ஐயோ என்ன காரியம் பண்றேன்? இதப்பா, ஊர் உலகத்துல நடக்காத தப்பா நம்ம பண்ணிட போறோம். மனசு வச்சா மார்க்கம் உண்டு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, சமத்தா நடந்துக்கோ. போகாத, நில்லு. அப்புறம் ஆத்துக்கு வா. ஆத்துக்கார ஆபீஸ் போனது வரமணி. அப்பவே தெரியும் போய் இந்த அகரகாரத்திலேயே ஒருத்திதான் அழகுன்னு ஓர ஓரமா ஒதுங்கி போறச்சே ஒழுக்கம் கட்டவன் நினைச்சேன். நடந்து கொடுத்து இவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி இவ ஆத்துப்படி யாரும் இருக்காதீங்க. அபிஷ்டு அபிஷ்டு, உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். அம்மா தப்பா நடந்ததுக்கு தூக்கல தூங்காம பின்ன தொட்டிலே தூங்க முடியும்? போ நீங்க வாங்க. கட்ட புருஷன் நீர் பண்ண தப்புக்கு சபரிமானா இருந்த வேணுவோட அம்மாவை அக்ரஹாரமே காரித்து போ வச்சுட்டேன்னு. எப்ப நான் உசோட இருக்கச்சே பட்டு மம்மி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க பார்த்தாலும் அப்பவே நீங்க மிருகமாயிட்டே. நீங்க பண்ணின தப்புக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுப்பாரு எனக்கு தெரியல. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. Lord.
பேதம் பிடிச்ச இவன் தான் செய்யற தொழில பேதம் பார்க்கல, மனசால ஒண்ணு சேர்ந்தவாளை பிரிச்சு வைக்கிறது மகாபெரிய பாவம். இந்த வேணுவுக்கு நீங்க பொண்ணு கொடுக்கறதுனால எந்த வகையிலும் தாழ்ந்து போயிட மாட்டீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வேணு மனசால ஒசந்தவன், நீங்க மனசு வச்சீங்கன்னா இப்பவே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். குருக்களையா, நான் மாத்திக்கிறேன், எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம், வேணு தன்னோட வெட்டியான் தொழிலையும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளைய வர சம்மதிச்சா நான் வெத்தலைப்பாக்கு தட்ட மாத்திக்க சம்மதிக்கிறேன். ஐயா, நாங்க வேணு விட்டு பிரிஞ்சாதான் நீங்க அவனை ஏத்துக்குவீங்கன்னா எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் என் மகனை விட்டு பிரிஞ்சிருப்பேன். அம்மா கொஞ்சம் நில்மா. சந்தோஷமா இருந்த போதும் போறியா? இதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் யாருமா? பத்து வயசுல அனாதை இருந்த என்ன எடுத்து பாசம் நான் என்ன, அன்பு நான் என்னன்னு உணர வச்சு இப்ப அந்த உறவை அறுத்துட்டு போறதுக்கு எப்படி மனசு இருந்தது சொல்லுமா, எப்படி மனசு வந்தது? ஐயா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அது எங்களால கெட்டு போயிடக்கூடாது. நான் உன்னை விட்டு போலையா, என் உசுர விட்டு போற, என் உசுர விட்டு போற. ஐயா, நீங்க ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்லவர், இந்த ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க, நல்ல அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு, இந்த உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத தாய்ப்பாசன் உங்களுக்கு எப்படியா தெரியாம போச்சு? நீ யாரியா? நீ இருமா, நீ யாரியா சொல்றதுக்கு? உன் அம்மா அம்மையும் தங்கச்சியும் விட்டு வாங்க நீ யார் சொல்றதுக்கு? நான் சொல்றேன், இந்த வாழ்க்கை என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு வந்தாதான் எனக்கு கிடைக்கும்னா, அது எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை, உன் பொண்டு எனக்கு தேவையில்லை. ஆமா, பாத்தீங்களா ஐயா, வேணு உங்க சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தானா, பலத்த தாயும் தங்கச்சி விட்டுட்டு வீட்டோட மாப்பிளையா வரேன்னு சம்மதிச்சிருப்பான். அவன் வசதியில ஏழையா இருக்கலாம், ஆனா வைராக்கியத்துல ஆதி மனசு மாத்திக்கிட்ட நீங்க மீதி மனசு மாத்திப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேணுவை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், அவன் சாதாரணமானவன் இல்ல, இந்த காதல் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த காதல் ஜெயிக்கலன்னா உலகத்துல வேற எந்த காதலும் ஜெயிக்காது. Yeah.
இன்று மாலை சூடிடு மஞ்சள் மங்களம் வாழிய வாழியவே வாழியவே வாழியவே. ஐயரத்து பொண்ணு பட அம்பிக்கு பொண்ணு மேல கண்ணு பட்டு சேல பட்ட இடத்தில் சக்கரிச்சு போனதென்று மாவி அடிமாவி மனிதர்கள் கும்மாவி எமி சிவகாமி பல கீழா சுத்துரு பூமி. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க கட்டிக்க போற பூங்குடிய காதலிச்சு பிரசிடென்ட் வீட்டுக்கே பொண்ணு கேட்டு போயிட்டான. உங்க மாமா வேணு வெட்டியாந்துளியில விட்டு வந்துட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டான. உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டிக்க போற முரமா மன்ன உசோட இருக்கும்போது பொணம் இருக்கிற வெட்டியான் தொழில விட்டு வந்தா பொண்ணை கொடுக்கலன்னு சொன்னியாம. தபார் பூங்கோடி வயசுக்கு வந்த போய் சொன்ன அவளுக்கு பரிசம் போறவன தாலி கட்டணும் நானா தான் இருப்பேன். நீ அதையெல்லாம் மீறி டேய் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நீ தெரிஞ்சவே மாட்டியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போற
இருக்கா? போறேன். பூங்கொடிய பொண்ணு கேட்டு வந்து வெட்டியான வெட்டிட்டு வந்து வெத்தலை பாக்கு மாத்துறேன். ஏண்டா சைக்கிள்ல போறது வெட்டியா நகைச்சு தானே? ஆமாண்ட. பூங்கொடி இல்ல, அதான் உன் ஃப்ரெண்டு. அவ எப்ப பெரிய மனுஷியாவா? தாய் மாமா எப்ப நான் தாலி காட்டலான்னு 16 வருஷமா காத்துட்டு இருந்தேன். கடைசியில் உங்க அண்ணன் எனக்கு ஜாங்கிரி கொடுத்துட்டு அவன் ஜாலியா இருக்கலான்னு பாக்குறேன். ஆனா நான் இப்ப ஜாலியா இருக்க போறேன். ஒண்ணு பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அடடா, எந்த பொண்ணை கெடுத்தாலுமே கொஞ்சம் வித்தியாசமா கெடுக்குன்னு நினைப்பாமா. இந்த பொண்ணுங்க வேண்டாம் வேண்டாம்னு ஓடும்போது காலு கொலுசுல இருந்து கலகலன்னு சத்தம் வரணும். கையை பிடிச்சி வைக்கும் போது வலையெல்லாம் மலை மலைன்னு ஒடிஞ்சு விழணும். தலையில இருந்து கமாமனு மல்லிகைப்பூ வாசனை வரணும். இதெல்லாம் இருந்தா தான் நாகராஜுக்கு மூடே வரும். நீ ஒண்ணுமே இல்லாம இருக்க? பூலன்னா விட்டுருவன் பாத்தியா? பைத்தியக்காரி, எல்லாமே இங்க இருக்குது. அந்த வலையில மல்லிகைப்பூ கொலுசெல்லாம் கொண்டாடா. புதுவரத்துக்கு வந்தா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். கண்ணாபெல்லாம் ஓடி கலந்த ரத்தம் வருது பாரு. நீ ஏண்டா குளுக்குற? அட, உங்க அண்ணனுக்கு தெரியுமன்றதுக்காகத்தான் இந்த அம்மா அப்பா விளையாட்டு. போடிங், உங்க அண்ணன் வரணும். என் கையால் அடிபட்டு சாகணும். சாவா. அடிக்க கூடாதுமா. நம்ம கிட்ட மாட்டினா கதை கந்தலாயிருன்னு மானஸ்தி மலையேறிட்டா. என்ன நெஞ்ச வைத்தண்டா உங்களுக்கு? பச்சை குடிசை கட்டுறனைக்கே சொன்னேன், பூங்கொடிக்கு பரிசம் போறது நான் தான். எல்லாம் தெரிஞ்சும் அந்த வெட்டி பைய வெட்டி அவங்க பொண்ணு கேக்குறது எப்பறா போனீங்க? நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை நீங்க சுமக்கணும். வர்ற பணம் தகச்சுதான் தெரியாம வெட்டி அவன் கையால இருக்கணும். இது நடக்கணும் இல்லன்னு பை எரியற எரிசாரத்துல உங்க எல்லாரும் எரிச்சிருவேன்.
யார்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன தாக்கல் தகவல் எதுவும் சொல்லாம திடீர்னு எரிக்க சொன்னா எப்படிங்க? அவசியம் தெரியணுமா? அனாத பணம். யாருன்னு தெரியணும்ல? வேணும், நீ பாத்துக்க. வேணும்.
பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க பொறுமையா யோசிச்சுக்கிட்டு இருந்தனால இப்ப வேணுவோட தங்கச்சி பலியாயிட்டா. இன்னும் பொறுமையா இருந்து யார் உயிரை பலி வாங்க போறீங்க? நான் சாதாரண மனுஷன்ட்ட பேசல, ஊர் தலைவன்ட்ட பேசுறேன். பாரபட்சம் இல்லாம பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்கின பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, ஊருக்கெல்லாம் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஊர் ஜனங்க கேட்கறதுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாது இல்லையா? எந்த வேதத்திலையுமே மனுஷாலை பத்தி சொல்லும் போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லவே இல்லை, மனுஷ நேயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்துல மக்கள்லாம் நல்லா இருக்கணும். சர்வே ஜனோ சுகினோ பவந்து, மொத்தத்துல எல்லாரும் இன்பட்டு இருக்கவே அன்றி வேறொன்று மரியன் பராபரமே. சுடுகாட்டுல பணத்தை மட்டும் எரிக்கல, எனக்குள்ள இருந்த ஜாதி பேதத்தையும் எரிச்சிட்ட. நீ சுடுகாட்டுல பணத்தை மட்டும் புதைக்கல, எனக்குள்ள இருந்த போலியான அந்தஸ்து கௌரவத்தை புதைச்சிட்ட. சொத்து சோகம் தேவையில்லை, வளர்த்த தாய் தான் முக்கியம்னு என்னைக்கு நீ சொன்னியோ அந்த மனித நேயத்துக்காக என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.